முகம் தந்த தாயையும் முகவரி தந்த தமிழையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் தமிழ் வணக்கம். தலைப்பு: தூய தமிழ் பேசுவதில் இளையோர் காணும் சிக்கல்களும் தீர்வுகள். முதலிலே சிக்கல்களை பற்றி பார்ப்போம். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயணிக்கின்ற இடங்களிலே நாம் பயன்படுத்துகின்ற சொற்கள் தூய தமிழ் சொற்களா என்று சிந்தித்து பார்த்தால் உறுதியாக இல்லை என்கின்ற விடயம்தான் கிடைக்கும். இதற்கு என்ன கரணியமாக அமைந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் நம்மை சார்ந்த குமுகத்தினுடைய சூழல். ஒருபுறம் பிறமொழிகளாக தமிழில் பேசுகிறான், மறுபுறம் வட்டார மொழி வழக்கில் பேசுகிறான். எது தூய தமிழ் என்கின்ற புரிதல் இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு மத்தியிலே ஒருவன் தூய தமிழில் பேசுகிறான் என்றால் அவனை ஏதோ பித்து பிடித்தவனை பார்ப்பது போல் பார்க்கின்றார்கள். இதற்கு அயப்பட்டு கொண்டே இன்றைய இளைஞர்கள் தூய தமிழ் பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க போகிறோம் என்று சிந்தித்து பார்த்தால், என்றைக்கு படிக்காத பாமரனுக்கும் நான் பேசுகிற தூய தமிழ் சொற்கள் புரிகிறதோ அன்றைக்கு இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு பல ஆங்கில சொற்கள் நிகரான தமிழ் சொற்கள் தெரிவதில்லை. எடுத்துக்காட்டிற்காக என்னுடைய நண்பனிடத்திலே நான் சென்று மின்னூட்டி கொடு என்று கேட்கிறேன். அதற்கு அவன் திகைத்து போய் நிற்கிறான். மின்னூட்டியா, அப்படி என்றால் என்ன, அதுபோன்று என்னிடத்தில் ஏதும் இல்லையே என்று கூறிய பிறகு நான் கூறினேன், மின்னூட்டி என்றால் ஆங்கிலத்திலே சார்ஜர் என்று கூறுவார்கள் என்று கூறிய பிறகு, ஓ, இந்த ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் இதுவா என்று புரிந்து கொண்டான். இப்படி நம்மை சார்ந்த சூழலிலும் நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் தொடர்ந்து தூய தமிழில் பேசுவதால் ஒரு மாற்றம் என்பது உருவாகும். இந்த குமுகத்தினுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கின்றது? என்னுடைய நண்பனின் வீட்டிற்கு நான் சென்றிருந்த போது அவனுடைய ஊரிலே ஒரு பள்ளியின் அரசு பள்ளியினுடைய பதாகையில் இப்படி பதிவு செய்திருந்தார்கள், தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி என்று. இதிலே வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், தமிழ் வழி என்று சிறிய எழுத்திலே அச்சடிக்கப்பட்டிருந்தது, ஆங்கில வழி என்று மிகைப்படுத்தி பெரிய எழுத்துக்களால் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த குமுகத்தினுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆங்கிலத்தில் பேசுபவனையும் ஆங்கிலம் படிப்பவனையும் ஒரு அறிவாளி என்கின்ற ஒரு தோற்றத்தினை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற குமுகத்தில் அடுத்த தலைமுறைக்கு எப்படி நாம் தமிழை கொண்டு போவதில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு என்று சிந்தித்தால், அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, பள்ளியின் வளாகத்திலே தூய தமிழ் பேசும் மாணவர்களுக்கு அகமதிப்பெண்ணில் 5 வழங்குகிறோம் என்று கூறினால் உறுதியாக அனைத்து மாணவர்களும் தூய தமிழில் பேச துவங்குவார்கள். மாணவர்கள் எல்லாம் தூய தமிழிலே பேசினால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது உருவாகும். நம்முடைய தமிழக அரசு கல்லூரிகளிலே சொல் உண்டியல் என்று ஒன்று வைக்கப்பட்டு அதிலே பிறமொழிக்கு நிகரான தூய தமிழ் சொற்கள் வரவேற்கப்படுகிறது. இளைஞர்கள் எல்லாம் தூய தமிழ் சொற்களை அதில் பதிவு செய்தால் அதை தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ந்து சரியாக இருக்கின்ற பட்சத்தில் அதை இணையத்தில் வெளியிடுகிறார்கள். இப்படி 26,000 கலை சொற்களை கல்லூரி மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சொற்களை எல்லாம் சொற்குவை என்கின்ற ஒரு இணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த இணையத்தை எப்படி இளைஞர்களிடத்தில் கொண்டு செல்வது என்று சிந்தித்து பார்க்கும்போது, அந்த இணையத்தை ஒரு செயலியாக மாற்றினால் எளிதில் இளைஞர்களிடத்தில் சென்றுவிடும். அப்படி சென்றாலும் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சிந்தித்தால், அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அரசு பணி தேர்விற்காக படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசு பணி தேர்விலே தூய தமிழ் சொல் கண்டுபிடித்தல் என்கின்ற வினாக்களை வைத்தால் அவர்கள் அந்த செயலியை பயன்படுத்தி பல சொற்களை அறிந்து கொள்வார்கள். இந்த சமுதாயத்திலும் பலருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படியாக அனைவரிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது உருவானால் தூய தமிழ் பேசுவதில் ஏற்படும் சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைத்துவிடும். இறுதியாக, நாவிலே வாழாத மொழி நாட்டிலே வாழாது. நாவிலும் நாட்டிலும் தமிழ் மொழியை வாழ வைப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.